قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ فؤادك يملأ அழைக்கின்றது இனிய இஸ்லாம் அழைக்கின்றது 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 இனிய இஸ்லாம் அழைக்கின்றது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புமிக்க நல்லறியார்களே, மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். சமீபத்தில் ஒரு செய்தி ஒரு சர்வே பண்ணி போட்டிருந்தார்கள். அது 2050 உலகத்தின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று போட்டிருந்த மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முன்னொரு அடுத்த பெரியான ஒரு செய்தி, இன்றைக்கு இருக்கின்ற அந்த கிறிஸ்தவத்தினுடைய சதவிகிதம் குறைந்து விட்டது. அப்போதுதான் நினைத்தேன், அல்லாஹ் எந்த இணை போன்றவர்களை அழைப்பதின் நோக்கத்தை நான் கண்டுகொண்டேன். அந்த சர்வே மூலமாக ஒருவேளை இணை போன்றவர்களை அழைத்து இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள ஓட்டை உடைத்தலை எல்லாம் உடைத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெறும் அளவுக்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றன என்பதில் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குற்றவே என்ற ஒன்று வந்தது. புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்ற அந்த நாளில் ஒரு சகோதரியை அழைத்து நான் தாவா பண்ணேன். அதை பார்த்து அவர்கள் எல்லாம் வெள்ளை கொள்ளை கட்டி கொண்டிருந்தார்கள், கையில் பைபிளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன குட் ஃப்ரைடேனா நல்ல வெள்ளியா அப்படின்னு கேட்டேன். குட்டுனா நல்ல வெள்ளி, ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமை, நல்ல வெள்ளிக்கிழமையான்னு கேட்டேன். ஐயோ என்ன பிரதர், புனித வெள்ளிக்கிழமை, அது புனிதத்துவம் வாய்ந்தது, பரிசுத்தம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா வருஷத்துல 52 வெள்ளிக்கிழமை வருது, அப்ப ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் புனித தன்மை வாய்ந்ததா, பரிசுத்த தன்மை அடைந்தது வந்ததா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ நான் சொன்னேன், புனித வெள்ளி என்பது சும்மா அது 52 வருஷம் பூரா 52 வாரங்களும் வரக்கூடியது சும்மா, அதுதான் புனித வெள்ளியாக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே மிகச்சிறந்த நாளாக அந்த நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நாளில் தான் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள், நரகத்தையும் பூமியை கண்டுகொண்டார்கள். ஆகவே சொர்க்கம் நரகம் ரெண்டுக்கு உண்டான பாடத்தை விளக்குவது வெள்ளிக்கிழமை. ஆகவே அது புனித வெள்ளியாக மாற்றப்பட்டிருக்கிறது. புனித வெள்ளி என்றால் ஒரு மனிதனுடைய சொர்க்க வாழ்க்கை நரக வாழ்க்கை இரண்டு வாழ்க்கையும் பற்றி தெரிந்து கொள்வதுதான் புனித வெள்ளி. இதை அவர்கள் தவறான விதத்திலே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சகோதரிக்கு எடுத்து வைத்தேன், சரி குட் ஃப்ரைடே என்றால் புனித வெள்ளி என்று சொல்கிறார்கள், குட் மார்னிங் என்றால் என்ன என்று கேட்டேன். குட் மார்னிங் என்றால் அது புனித காலையா அப்படின்னு கேட்டேன். இல்ல பிரதர், அது ஏதோ சொல்லுவாங்க பழக்கத்துல, இல்லை குட் மார்னிங் என்றால் புனித காலை தான். அது எப்படி புனித காலை? ஒரு பரிசுத்தமான ஒரு காலை என்றால் என்ன? அது இறைவனோடு துவக்குகின்ற ஒரு காலை, சஜ்ஜத் தொழுகை. அது முஸ்லிம்கள் கடைபிடிக்கின்றார்கள், அதுதான் குட் மார்னிங். குட் மார்னிங் என்றால் ஒரு பரிசுத்தமான ஒரு காலை. அந்த பரிசுத்தமான ஒரு காலை நாமளே எழுந்திரிச்சு அப்படியே 7 மணிக்கு எழுந்திரிச்சு பல்ல தெரிச்சுட்டு போயிட்டு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார்ன்னா அது அர்த்தமே இல்லையே. அது என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு மீனிங் இல்லாம இருக்குது அந்த குட் மார்னிங் என்றதுல. குட் மார்னிங் என்றால் குட் என்ற வார்த்தைக்கு புனிதம் என்ற ஒரு சொல் அர்த்தம் உள்ளதாக இருந்தால், அது புனித காலையாக இருந்தால், அது ஃபஜ்ர் தொழுகையோடு அந்த காலையை தூங்குறது, அது புனித காலை. அடுத்து குட் ஆஃப்டர்நூன் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் புனித மதியம். புனித மதியம் தான் என்ன? ஒரு இறைவனோடு அது ஒன்றிய அந்த லுஹர் தொழுகையை குறிக்கிறது. அது அடுத்தது குட் குட் ஈவினிங் என்று சொல்கிறோம். அது அசர் தொழுகையாக இருக்கலாம், மகரிப் தொழுகையாக இருக்கலாம், அது இறைவனோடு ஒரு சார்ந்த ஒரு தொழுகையோடு நாம் அந்த அந்த மாலையை நாம் போட்டுகின்றோம். அடுத்தது குட் நைட் இஷா தொழுகை. இவைகள் எல்லாம் அத்தாட்சியாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அறியாமையின் காரணத்தினாலே ஏதோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய அதெல்லாம் ஒரு வழக்கம் என்று சொல்லிக்கொண்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து அந்த சில விஷயங்களை அந்த 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 லேடிக்கு அதை விஷயங்களை எடுத்து வைக்கும் போது மிகவும் அவர்கள் ஆச்சரியத்து விட்டு போயிட்டு வராங்க. உங்களிடத்துல என்னால் பேச முடியாது, உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க உங்ககிட்ட பேசுனீங்கன்னா நீங்க வந்து மூளையை குழப்பிடுவீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க குழப்பிட்டீங்க மூளைய அப்படி என்ற ஒரு விஷயங்களை சொன்னார்கள். ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, அதாவது நேற்று முந்தைய தினம் அந்த பள்ளி வாசல் ஒன்று இருக்கிறது, சையத் பத்ருதீன்
சுண்ணத்தல் மஞ்சள் என்ற ஒரு பள்ளிவாசல், அது திடீரென்று பட்டாசை நீட்டமாக வெட்டி வெடித்தார்கள். பள்ளிவாசல் வாசல்ல பட்டாசு தரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் அந்த இடத்திற்கு மந்திரி வருகிறார். ஜெயலலிதா விடுதலையாக கோரி அங்கே தொழுகை நடத்துவார். தொழுகையா பள்ளிவாசலில் எப்படி தொழுகை நடத்துவார்கள் அப்படி என்று நான் ஒரு ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போகவில்லை, பக்கத்தில் இருக்கின்ற அந்த தர்கா கபிரஸ்தானத்தில் போய் பூந்தியை வைத்து ஊதவத்தியை வைத்து ஏதோ பாத்தியா ஓதினார். இது என்ன, இது ஒரு வேதனை என்னவென்றால், இது அவர்கள் சரியாக தவறான முறையில் செய்கிறார்கள். ஆனால் ஒரு 300-400 பேருக்களுக்கு மேல் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள், முஸ்லீம்களுடைய தொழுகை இப்படிதான் போல இருக்கிறது, முஸ்லீம்கள் இப்படிதான் தொழுவார்கள் போல இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியாக தான் நீங்க அப்படி அருகே இருக்கும்போது சில விஷயங்கள் என்னிடத்திலே இந்த மாதிரி சில விஷயங்களை நேரடியாக தண்டிக்க கூடாதா இறைவா, நீ ஏன் மறுமை நாள் வரைக்கும் நீ காத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படியாக உமக்கு மாறு செய்கிறவர்களை, உமக்காக உங்களுடைய இணை நிராகரிப்பாளர்களை நீங்கள் சில காலங்கள் தண்டிக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு மனதிலே தோன்றியது. அப்போ ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக எனக்கு இறைவன் உனக்கு ஒரு விஷயத்தை காண்பித்தான். அது என்ன விஷயம் என்றால், என் பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவருடைய அண்ணனுடைய பிள்ளைகள் அந்த லீவிலாக வந்திருக்கிறார்கள், 4 பிள்ளைகள். அப்போ அந்த சமயம் பார்த்து ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் காரன் குல்ஃபி வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் மடம் பிடித்தார்கள். அந்த சகோதரிக்கு அவருடைய பிள்ளை ஒரு குழந்தை இருக்கிறார், அவனும் கூட சேர்ந்து அடம் பிடித்தான். அப்போது அந்த பெண்ணுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த தன்னுடைய குழந்தையை ஒரு பெண்ணின் மூலமாக கொடுத்து வேறொரு கடைக்கு அனுப்பிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு காசு கொடுத்து அந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டார். அப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் உங்க பிள்ளையை மட்டும் வாங்கி கொடுக்கல, இல்ல அந்த பிள்ளை உடம்பு கொடுத்துக்காத அவன் சாப்பிட்டா, அதனால நான் அவனை சேஃப்டி பண்ணிட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுக்கலன்னா அவன் குழந்தை குற்றம் சுட்பிடிப்பார்கள், என் மீது குறை சொல்வார்கள். இந்த பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுக்கலன்னா அந்த ஆண்டி வாங்கி கொடுக்கல எனக்கு ஐஸ்கிரீம் கேட்டாப்பா வாங்கி கொடுக்கல பணம் குறைய சொல்வார்கள். சோ அந்த ஒரு விஷயத்தை எனக்கு முன் வைக்கும் போது அல்லாஹ் இப்படிதான் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். தன் விரும்புகின்ற தன்னுடைய அடியார்களுக்கு அவன் நம் விரும்புகின்ற சில விஷயங்களை தடை செய்கிறான். அதன் காரணமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை, நாம் துவா செய்கிறோம் கொள்கை செய்கிறோம், அல்லாஹ் நமக்கு எதையும் அருள செய்யவில்லை என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவன் நமக்கு எந்த தீவுகளை அறிந்திருக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருக்கிறான். பைபிள் ஈசாலயத்தம் சொல்வார்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது உங்களை எல்லாம் படைத்த பரமபிதா உங்களுக்கு நன்மைகளை தருவது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது. பொல்லாதவர்கள் நம்ம பொல்லாதவங்க நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவா நன்மைகளை செய்ய நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைக்கும் போது நம்மளை படைத்த ஒரு பரமபிதா நமக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆக இந்த தாவாவில் சோர்வுகள் வந்தாலும் பல மன தளர்வுகள் வந்தாலும் என்னால் நமக்கு உங்களுக்கு ரிசல்ட் என்ன கொடுத்திருக்கிறாங்க, 2050 உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு நச்செய்தி எப்படி ஏற்படுகிறது என்றால், இப்படிவா இப்ப டேபிள் தாவாக்கள் மூலமாக நம்முடைய தாவாக்கள் மூலமாக தான் அது வந்து அந்த ஒரு பலனை நாம் அடைய முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பொறுமையுடன் தொழுகையுடன் நம்முடைய தேவையை பின்பற்றி. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு போன் வந்தது, வெங்கடேசன் என்று ஒரு போன் பண்ணார். எனக்கு போன் பண்ணி அஸ்லாம் அலைக்கும் சொன்னாரு. வெங்கடேசனுக்கும் அஸ்லாம் அலைக்கும் என்ன சம்பந்தம் கேட்டேன். அப்புறம் அவர் ஏன் சொல்லப்படுதா அப்படின்னாலே நானே சுதாரிச்சுக்கிட்டேன். அவரை கோவை வெங்கடேசனு கேட்டேன். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சிங்கண்ணா, கோவை வெங்கடேசன் தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்களே இஸ்லாம்ல அப்படின்னு சொன்னேன். அவர் இந்த இஸ்லாம் கிறிஸ்துவம் ஒரு இனி அனுபவம்ன்ற ஒரு தமிழன் டிவியில நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து முஸ்லீம்களை குரானை பற்றி இஸ்லாமை பற்றி சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாத காரணத்தால் தவறுதலான ஒரு உபதேசங்களை கொடுத்து கொண்டு மக்களை வழிகாட்டிற்கு அழைத்து கொண்டிருக்கின்ற கூட்டத்தினர் அவர்கள். அவர் சொன்ன மாதிரி பரலோகத்தின் வாசல் இஸ்லாம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, எப்படி நீங்க பரலோகத்து மாதத்துல இஸ்லாம்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் பைபிள் சொல்லுதுப்பா சொல்றதுதான் நான் சொல்லியிருக்கேன், படிச்சியா புக்கு கேட்டேன், இன்னும் படிக்கல படிச்சுட்டு இருக்கேன், இப்பதான் என்கிட்ட வந்து சேர்ந்து அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி நீங்க எப்படி சார், நீங்க வந்து பைபிள்ல முரண்பாடுகள் இருக்கு, பைபிள்ல தவறுகள் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், இஸ்லாமுக்கு போவாம வெறும் புரட்சி பண்ணிருக்கணும், நீங்க என்ன புரட்சி பண்ணிருக்கணும், பைபிள் தவறானதா இருக்கு, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், உண்மையான பிரதியை கொண்டு வாங்க, உண்மையான ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நீங்க புரட்சி பண்ணிருக்கணும். அதை புரட்சி பண்ணாம இஸ்லாமுக்கு போயிட்டு நீங்க வந்து பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் சொன்னா எப்படி, பைபிள்ல தவறுகள் இருந்தது, தவறுகள் இருந்த போது அல்லாஹ்வுக்கு நான் இறைவனை கேட்டேன், இவ்வளவு பெரிய பைபிள் ஒரு தவறுகள் இருக்கு, எத்தனை வருஷ காலமா இதை நான் நம்பிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்கும்போது அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை கொடுத்தா அது வந்து உண்மையான வழிகாட்டுதல் வந்து இஸ்லாம் அழைக்கிறது, இஸ்லாமுக்கு வழிகாட்டுதல் வந்து பைபிள்லயே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப எப்படி இருக்கு நீங்க இஸ்லாம் பைபிள் எப்படி இருக்கோம்னா, இஸ்லாம் பைபிள் இருந்தா கிறிஸ்தவ மதமே இருக்கும்,
இஸ்லாம் என்ற ஒரு வார்த்தை பைபிளில் இருந்தா கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்க முடியாத. நீங்க எப்படி இஸ்லாம் இஸ்லாமை பற்றிய கத்திரிக்கோள் போட்டு விட்டீர்கள், ரசூலுல்லாஹி பற்றிய செய்தியிலும் கத்திரிக்கோள் போட்டு விட்டு விட்டு இஸ்லாம் இங்கே இருக்கிறது என்று கேட்டால் என்ன சொல்வது அப்படின்னு. குரான் குரான்ல முரண்பாடுகள் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், சும்மா ஒரு உதாரணத்துக்காக, என் மனைவி சரியில்லை, அவள் ஒழுக்கம் இல்லை, ஆகவே நான் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, என் மனைவியுடைய அப்பா என்ன பண்ணுவாரு, இப்போ என் பொண்ணுகிட்ட என்ன நீ ஒழுக்கத்தை கண்டு கொள்கை என்ன கண்டுபிடிச்சே என்ன சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவார. தவிர வந்துகிறவர் ஒழுக்கமானு கேட்க மாட்டேன். வந்துகிற ஒழுக்கமானு கேட்டா உன் பொண்ணு ஒழுக்கம் என்னன்னு அர்த்தம். முதல்ல பைபிள்ல வந்து முரண்பாடு இருக்குன்னு நீ ஒத்துக்க, பைபிள்ல முரண்பாடு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம குரானுக்கு போகலாம். நீ அதை முதல்ல ஒத்துக்க, பை ஆமா பைபிள்ல முரண்பாடுகள் இருக்கு அப்படியே ஒத்துக்க, அடுத்த ஸ்டெப் குரானுக்கு போகலாம். நீ எனக்கு குரான்ல வந்து முரண்பாடுகளை நீ நிரூபித்தினா ரெண்டு பேருமே நாத்திக்கணும், நான் வந்துரு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட ரெண்டு பேருமே நாத்திகனாயி கடவுள் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணலாம் வந்துரு சொன்னேன். அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நான் நாதா சொன்னேன், இந்த மாதிரி எப்போ ஃப்ரீ ஆகுன்னு கேட்டாரு. எக்ஸாம் டைம் எல்லாம் முடியணும், மே மாசம் டென்த்துக்கு மேல வச்சுக்கலாம், அவரு தெரிய வைக்கலாம், நானும் கேமரா கொண்டு வந்துடுறேன். அப்போ சொன்னார், நான் கேட்டவரு நீயே கேள்வி கேட்டுக்கிற, நீயே பதில் சொல்லிக்கிற, உங்க ஆலயம் வந்து கேள்வியில தயாரிச்சுக்கிட்டு டிவிக்கு வந்துட்டீங்க, சிட்டையை உட்காந்துக்கிட்டு நீ கேள்வி கேட்கிற, அவர் அவர் பதில் சொல்றாரு, அவர் கேள்வி எதுக்கு பதில் சொல்ல, என்ன கேள்வி கேட்க விடுங்க, நீ எனக்கு எனக்கு நீங்க சான்ஸ் கொடுங்க, நான் வந்து உங்க கிறிஸ்தவம் இனியா போச்சு, நான் கேள்வி கேட்கணும், அது நீங்க தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னாரு. போயிருக்கிறாரு உன்ன காணும். அப்பதான் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவருக்கு எனக்கு அதாச்சு. ஆக இப்போ இந்த புத்தகம் வந்து 1000 புத்தகம் தான் வெளியிட்டேன். அந்த 1000 புத்தகம் வந்து ஒரு 700-750 புத்தகங்கள் போயிடுச்சு. அந்த 750 புத்தகங்களும் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் மத்தி தான் வாங்க தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த புத்தகம் வந்து ஒருத்தர் ஒரு புக்கு வாங்கி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். அதே மாதிரி தேவ கிருபை என்ற ஒரு அம்மா போன் பண்ணி ஒரே சண்டை, ராத்திரி 8:30 ஒரு நேற்று முந்தா நேற்று ஒரே தன் பொருளாதாரத்தின் வாசல் இதுதான் எப்படி ஆகும், என்ன கதையில எழுதிக்கிறீங்க புக்க அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்லம் ஸ்லம் வாசல என்ன கதை அது பரலோகத்தின் வாசல் இதுதான் எழுதிக்கிற, இது தெரியலப்பா நீ கொஞ்சம் கூட தெரிய கிடையாது, நீ நான் சொன்னேன் அவன் புத்தகத்தை படிங்கம்மா, படிச்சுட்டு நீங்க வாங்க சண்டைக்கு அப்படின்னு அப்புறமா அதுக்கிட்ட பொறுமையா சொன்னேன். உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லுங்க, நீங்க சகோதரிகளை கூட்டுவாங்க, உங்க சர்ச்சை பாஸ்டர்களை கூட்டுவாங்க, நம்ம உட்காருவோம், உட்காந்து இதை பத்தி பேசுவோம், அழகா பேசுவோம். நீ இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், நீ நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு கத்தியில ஏத்துதான் கடவுள்னு வந்துடும் அப்படின்னு. சரி ரைட்டு அப்படின்ட்டு அல்லா உனக்கெல்லாம் நல்லா அவங்க எல்லாம் தான் காப்பாற்றணும். அதனால இந்த புத்தகங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கும்படியாக அல்லா கிட்ட துவா செய்யுங்க, போய் சேரும்படியாக. உண்மையாகவே இஸ்லாம் மார்க்கம் ஒரு இனிமையான மார்க்கம், நம்முடைய சொர்க்கத்தில் அழைத்து செல்லுகின்ற ஒரு மார்க்கம். அழைக்கின்றது அழைக்கின்றது இனிய இஸ்லாம் அழைக்கின்றது, அழைக்கின்றது அழைக்கின்றது இனிய இஸ்லாம் அழைக்கின்றது, இனிய இஸ்லாம் அழைக்கின்றது, அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோ அல்லாஹ் உன்னை அழைக்கின்றான், அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோ அல்லாஹ் உன்னை அழைக்கின்றான், வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டி அழைக்கின்றான், வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டி அழைக்கின்றான், தாழ்த்திரவாயும் இதயத்தை தாழ்த்திரவாயும் இதயத்தை அல்லாஹு 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 அல்லாஹு.